ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மணத்தக்காளி கீரை ஜூஸ் தாங்க. இந்த மணத்தக்காளி கீரை ஜூஸ் வந்துட்டு அல்சருக்கு அற்புதமான ஒரு மருந்து தாங்க இது. அது மட்டுமல்ல, வாய்ப்புண் வயிற்றுப்புண்களையும் சரியாக்கும். மணத்தக்காளி கீரை வந்து ஜூஸை வந்து வாரத்துக்கு வந்து 2 தடவை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் வந்துட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிச்சிட்டு வரணும். இப்போ வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கேரட் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த மணத்தக்காளி கீரையை வந்துட்டு அந்த மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட துருவன கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துருவி வச்சிருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சார் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கொஞ்சம் குறுகுறுப்பாக இருக்குது, இன்னும் நல்லா வந்து சாஃப்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வந்துட்டு கிரைண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கிரைண்ட் பண்ண மணத்தக்காளி கீரை, கேரட், தேங்காய் துருளை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபில்டர் பண்ண கீரையை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாரெல்லாம் நல்லா எடுத்துட்ட பிறகு திரும்பி நம்ம ஒரு முறை வந்துட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை கவர் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தடவை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கும் பொழுது இதோட ஜூஸ் வந்துட்டு நமக்கு முழுமையாகவே கிடச்சிடும். இப்போ ஃபில்டர் பண்ணி முடிச்சதும் இதை வந்து லைட்டாக வந்துட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண மணத்தக்காளி கீரை, தேங்காய் துருவல், கேரட் இப்போ எல்லாமே நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு மணத்தக்காளி ஜூஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை ஜூஸில் வந்துட்டு குளுமைத்தன்மை கொண்டது. இதில் வந்துட்டு மருத்துவ பயன்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இப்போ மணத்தக்காளி கீரை ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.